எல்லாருக்கும் வணக்கங்க. அது எப்படி பேசுது தெரியுமா, சில பேர் இருக்காங்க அவங்க படிச்சு ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆகி பல இடங்கள்ல வேலை பார்த்து இன்னைக்கு என்னடானா எதிரில போய் நின்றுக்கிட்டு எதிர்கட்சியில நின்று எங்களையே திருப்பி பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாரால படிச்சாங்க, எப்படி படிச்சாங்க, எந்த இடஒதுக்கீட்டில் படிச்சாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியல. அதாவது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அண்ணாமலை வந்து இவங்க கொடுத்த இடஒதுக்கீட்டில் படிச்சாங்களாம். ஏங்க இது என்னங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதுக்கு தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நாங்கள் படித்த கல்லூரி நீங்கள் ஆட்சியிலே இல்லை, 1942 ஆரம்பித்த கல்லூரி அதில் நான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது நாங்களாம் வந்து மெரிட்டில் வந்து படித்தாலே நீங்கள் காலேஜ் பக்கம் எட்டி பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி படித்த எங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அவங்க சரியில்லை. ஆனால் ஒன்றுங்க, நான் வந்து உங்கள் கல்லூரியிலையும் படிக்கலை, உங்கள் காசை வச்சு நான் படிக்கலை, இது எங்கள் அம்மா அப்பா என்னை வந்து அப்படியே இந்த ஆடு வந்து குட்டியை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி என்னையை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா அம்மா காசில் படித்தேனே தவிர உன் காசில் நான் படிக்கலை. ஆனால் ஒன்று உண்மை என்ன தெரியுமா, நான் வந்து படித்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து எல்லா இடங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு, அதாவது பிஜேபியில் பேசி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது உங்களால் தான் வந்துச்சு, அதை வந்து நான் மறக்க மாட்டேன். நீங்கள் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இந்தளவுக்கு வந்திருக்காது. ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள்னால இன்னைக்கு வந்து சரியான வளர்ச்சி பிஜேபி வந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு.